வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சகரியாவின் புஸ்தகம் 9:8. சகரியாவின் புஸ்தகம் 9:8. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது அங்கே பார்க்கும் பொழுது சுற்றிலும் பாளையம் போடுவேன், இரண்டாவது ஒடுக்குகிறவன், மூன்றாவது கர்த்தருடைய கண். ஹல்லேலூயா. இந்த மூன்றும் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த மாதத்தில் தேவையான ஒன்றை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்மை சுற்றி நமக்கு உண்டானதை சுற்றி கர்த்தர் பாளையமாக இருக்க விரும்புகிறவர்கள்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது, இத்தனை நாட்கள் நம்மை ஒடுக்கினவனை கர்த்தர் இந்த மாதத்தில் தடுத்து நிறுத்த போகிறார். ஏன் என்று சொன்னால், அவருடைய கண்கள் நம்மேல இருக்கிறபடியினாலே ஒடுக்குகிறவன் உள்ளே வருவது இல்லை. காலையில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த மாலை வேளையில் யாருடைய வாழ்க்கையிலே இந்த ஒடுக்குதல் வரும் என்று சொன்னால், கர்த்தருக்காக வாழ நினைக்கிற, கர்த்தருடைய காரியத்திற்காக பிரயாசப்பட நினைக்கிற, கர்த்தருடைய சத்தியத்திற்காக வசனத்திற்காக யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒடுக்குதலை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இந்த மாலை வேளையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது யாத்துராகமம் 9:11-11. யாத்துராகமம் 9:11-11. அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பண்டசாலைகளை பட்டணங்களை கட்டினார்கள். போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதலாவது குறிப்பு அற்பமான ஆரம்பம், அல்லது அந்த அற்பமான ஆரம்பத்திலே நம்மை பலப்படுத்தி உதவி செய்ய கர்த்தருடைய கண் நம்ம மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அற்பமான ஆரம்பமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அந்த அற்பமான ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி உதவி செய்வதற்காகவே அவருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இங்கே ஒடுக்கம் எப்ப வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒரு சிறு கூட்டமாக இவர்கள் எகிப்திற்குள்ளே வந்தபோது ஒடுக்கம் வரல. சிறு கூட்டமாக இருந்த வரைக்கும் ஒடுக்கம் அவர்களுக்கு வரவே இல்லை. இவர்கள் பல வருஷங்களாக அங்கே இருக்கிறார்கள். இருந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெருகினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பெரிய கூட்டமாக என்ன பண்ணி விட்டார்கள், வந்து விட்டார்கள். இந்த பெருக்கத்தை பார்த்த உடனே என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய எரிச்சல் உண்டானது. அல்லேலூயா. அந்த எரிச்சல் உண்டான போது அடுத்தது வந்தது என்ன என்று சொன்னால், ஒடுக்கம். அப்ப நல்ல கவனிங்க, நாம் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஈசாக்கை போல என்னை என்ன பண்ணும், 100 மடங்கு
ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய ராஜாவின் எரிச்சலுக்கு உள்ளானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ ஆசீர்வாதங்களை யார் யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் சந்தோஷமாய் பார்ப்பது இல்லை. தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவ ஜனங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அடுத்தது இந்த உலகம் தேவ பிள்ளைகளுக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஒடுக்கத்தை கொண்டு வருகிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒடுக்கம் வேண்டாம் என்று சொல்லி ஜனங்கள் அன்றைக்கு கதறினார்கள். இந்த ஒடுக்கம் எங்களுக்கு வேண்டாம், இதிலிருந்து நாங்கள் தப்பிச்சா போதும் என்று சொல்லி கதறினார்கள். இந்த ஒடுக்கம் வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் ஒடுக்கம்தான் இவர்களை எங்கே கொண்டு போனது என்று சொன்னால், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒரு மகிமையான ஆசீர்வாதத்திற்கு அவர்களை கொண்டு போனது. அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒடுக்கம் மட்டும் வரலன்னா இவங்க அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஒடுக்கம் மட்டும் இவங்க வாழ்க்கையில் வராமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா இருந்திருப்பாங்க, அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் அடைந்திருக்க மாட்டார்கள். நான் நம்புறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒடுக்கம் வரலன்னா பரலோகத்துக்கு போய் சேர மாட்டோம். ஒடுக்கம் வந்தாதான் அது நம்மை சீர்படுத்தும். ஒடுக்கம் வந்தாதான் இந்த இடத்தை விட்டு தேவன் வச்சிருக்கிற மகிமையான இடத்துக்கு நான் போக வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது, அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒடுக்கம் வந்ததை பார்க்கும் பொழுது, அந்த ஒடுக்கம் அவர்களை எங்கே கொண்டு போனது என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக அவர்களை கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் பார்ப்பதே இல்லை. என்ன பார்ப்பதில்லை? என் மேல கர்த்தருடைய கண் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதே இல்லை. நமக்கு முன்பாக, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிற ஒடுக்கத்தை பார்க்கிறோம், நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிற நெருக்கத்தை பார்க்கிறோம், நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிற பிரச்சனையை பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ வல்லவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நிறைய நேரத்தில் நம்ம பார்ப்பதே இல்லை, மறந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் நெருக்கத்தை இவங்க பார்த்தார்கள். கர்த்தர் சொல்கிறார், என் வல்லமையை நான் விளங்க பண்ணுவதற்கு என்னுடைய கண்கள் உண்மையிலே இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை அப்படி சற்று நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, யோசேப்பு தரிசனம் கண்டபோது ஒடுக்கம் வரல. தரிசனம் கண்டபோது ஒடுக்கம் வரலை. அடுத்து பார்க்கும் பொழுது அவரை ஒடுக்கம், அவருக்கு தரிசனம் வந்தது நல்லது, ஒடுக்கம் அதனால் வந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு எகிப்திற்கு அவன் போயிட்டான். எகிப்தில் போய் அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 39:2 ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய அவனுடைய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யார் யோசேப்பு? ஒரு அடிமை. எஜமானுக்கு ஒரு அடிமையாக இருந்தான். அடிமையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தரிசனம் கண்டபோதும் பிரச்சனை வரல, விற்கப்பட்டு அடிமையாய் போன போதும் அவனுக்கு என்ன பண்ணல, பிரச்சனை வரல. கடைசி வரையே அடிமையாகவே இருந்திருப்பான் என்று சொன்னால் பிரச்சனையே வந்திருக்காது. கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருந்திருப்பான் என்று சொன்னால் பிரச்சனை வரதில்லை, வந்திருக்காது. நான் நம்புறேன், அநேக நேரத்தில் நாமளும் அப்படியே நினைக்கிறோம், எனக்கு இருக்கிற இதே போதும், இதுக்கு மேலே போனால் பிரச்சனை எனக்கு என்ன பண்ணும், வந்துடும், இப்போ இருக்கிறதே போதும்னு நினைக்கிறோம். அப்போ அவனுக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் பிரச்சனை பாருங்க. ஆனால் அவனுடைய அடுத்த உயர்வு வந்தது பாருங்க. முதலில் அடிமை, விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை. அடுத்தது பார்க்கும் பொழுது எஜமானுக்கு வேலைக்காரனாக போய் சேர்ந்தான். அடுத்த உயர்வு அவனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ன சொன்ன, கொஞ்ச காலம் போன உடனே 39:4 வாசிங்க.
யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனது ஊழியக்காரனுக்கும் அவனை தனது ஊழிய காரணும் காரணும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாகி தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாகி தனக்கு உண்டான யாவையும் தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவன் கையில் ஒப்புவித்தான் நல்ல கவனம் இப்ப எஜமானுடைய தயவு கிடைச்சிருச்சு கிடைச்ச உடனே எஜமானுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பர்வைசராக மாறிட்டார் அவங்களுக்கெல்லாம் சூப்பர்வைசராக மாறிட்டார் இந்த விசாரணைக்காரனாக இருக்கும்போதும் பிரச்சனை இல்லை நல்ல கவனிங்க அடிமையாக இருக்கும்போதும் பிரச்சனை இல்லை தரிசனம் கண்டபோதும் பிரச்சனை இல்லை அடிமையாக கொண்டு வந்த போதும் பிரச்சனை இல்லை வேலைக்காரனாக இருந்தால் அப்பயும் பிரச்சனை இல்லை இப்போ வேலைக்காரர்களுக்கெல்லாம் சூப்பர்வைசராக மாறிட்டான் இப்பயும் பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்து 39:6 வாசிங்க தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான் இப்பதான் பிரச்சனை ஆரம்பமாக போகுது இதுவரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஒடுக்கம் இல்லை ஆனால் அடிமையாய் வந்தவன் விசாரணைக்காரனாய் வந்தான் இப்போ சாப்பாட்டை தவிர வேற எதையுமே யோசேப்படுத்தல கொடுக்கல எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான் எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்துட்டான் சாப்பாடு மனைவியை தவிர மீது எல்லாரையும் அவங்க யோசேப்பு கையில் என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டான் இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஒரு வேலைக்காரனாய் அடிமையாக இருந்திருந்தால் இல்லை சூப்பர்வைசர் அந்த பொசிஷனில் இருந்தால் எஜமானுடைய மனைவி இவன் மேலே கண் போட்டிருக்க மாட்டான் இப்போ உயர்வு வந்த உடனே சாப்பாடு மனைவியை தவிர எல்லாரையும் கொடுத்துடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஜமானுடைய மனைவியே இவன் மேலே என்ன பண்ணுகிறான் கண் போடுகிறான் ஆனால் நல்ல கவனிங்க வசனம் சொல்லுகிறது யோசேப்போட கர்த்தர் இருந்தார் ஹல்லேலூயா அந்த ஒடுக்கத்தில் அவன் அவிழ்ந்து போக கர்த்தர் விடவில்லை பிரச்சனை மேல பிரச்சனை நெருக்கத்தின் மேல நெருக்கம் தவறே செய்யாதவனுக்கு கிடைத்தது திரைச்சாலை ஆனா சிறைச்சாலையிலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார் அங்க ரெண்டு பேருக்கு நன்மையை சொல்றான் அவனும் மறந்துட்டான் ஏன்னா கர்த்தரே மறக்க வச்சார் ஏன்னா அவன் போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா அவன் சொல்லுவான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் நீ மேலே வந்த கர்த்தர் பார்த்தார் நீ சாதாரண மனுஷனா வெளியே போகக்கூடாது நீ போகும்போது உயர் பதவியில தான் போய் உட்காரணும் அல்லேலூயா அவ்வளவு ஒடுக்கத்தின் நடுவிலும் யோசேப்பை வீழ்த்துவதற்கு கர்த்தர் ஒடுக்கத்தை அனுப்பவில்லை யோசேப்பை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் ஒரு உயர்வுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் ஒடுக்கத்தை கொடுத்தார் அங்கே ரெண்டாவது தாவீதை எடுத்து பார்க்கும் பொழுது 1 Samuel 11:21-22 சரி அப்போ அந்த 1 Samuel 2 Samuel வாசிங்க 11:21-22 அந்த தாவீது கொன்றது 1000 சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 இருக்கும் பாருங்க அந்த வசனம் தவறாக எழுதியிருக்கேன் சாரி சரி நான் இதை சொல்லிடுறேன் எப்போ பிரச்சனை ஆரம்பித்தது என்றால் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னாங்க பாருங்க அப்பதான் பிரச்சனை துவங்குச்சு நல்ல கவனிங்க இது மட்டும் சொல்லாம சவுலுக்கு உட்காந்து வயலன் வாசிட்டு உட்காந்து இருந்திருந்தான்னா தாவீதுக்கு பிரச்சனையே வந்திருக்காது அப்படியே விசையை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா வாசித்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஆதிகாரம் 30:43 வசனத்தை வாசிங்க ஆதிகாரம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷர் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான் நல்ல கவனிங்க யாக்கோபு ரொம்ப விருத்தி அடைந்தான் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய மாமனாகிய லாபான் என்ன சொன்னான் என்றால் நீ என் மாம்சம் நீ என் எலும்பு என்று சொன்னவன் ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது அவனுடைய முகநாடி என்ன பண்ணுகிறது
வேறுபடுகிறது. நல்ல கவனிங்க, இந்த முகநாடி வேறுபட காரணம் என்னவென்று சொன்னால், மாமனாரை விட மருமகன் ரொம்ப விருத்தி அடைஞ்சிட்டான், மாமனாரை விட பெரியாள் ஆகிட்டான். இப்போ அதனால் மாமனாருடைய முகம் என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. இப்போ பிரச்சனை ஆரம்பித்து வீட்டை விட்டு வெளியே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஒடுக்கத்தை கொண்டு வந்தாலும் ஒடுக்கத்தை அனுபவித்தவர்களை எல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒடுக்கத்தில் அழிந்து போகவில்லை. ஒரு அலலையா சொல்லுங்களேன். அந்த ஒடுக்கம்தான் அவர்களை உயர்த்தினது என்பதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போய்விடக்கூடாது. அலலூயா. தாவீதிற்கு வந்த ஒடுக்கம் அவனை ராஜாவாய் மாற்றினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு வந்த ஒடுக்கம் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போனது. யாக்கோபுடைய ஒடுக்கம் இந்த பூமி தாங்க கூடாத ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் அவனை நடத்தினது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் மேலும் தம்முடைய வல்லமையை அனுப்பி ஆசீர்வதிப்பதற்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில ஒடுக்கத்தை அனுபவிக்கும் போது, ஒடுக்கத்தை பார்க்காதீங்க, அந்த ஒடுக்கத்தின் நடுவில் ஒன்றை பாருங்கள், அது கர்த்தருடைய கண் என் மேலே இருக்கிறது என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை எல்லாரும் கரங்களை, ஒரு நிமிஷம் கரத்தை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே இந்த மூணாவது மாசத்துல உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு உதவி செய்ய வெறும் உதவி மாத்திரம் செய்கிறதில்லை, நம்மை பலப்படுத்தி நம்மை உதவி செய்கிற தேவர். அப்படி எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில், ஆண்டவரே இந்த முதலாவது ஒடுக்கம் யாருடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொன்னால், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற, ஆண்டவருக்காக நடக்கிற, உண்மையாய் சேவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்க வஞ்சது. முதலாவது இன்றைக்கு ஆண்டவரே ஒரு காரியத்தை எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் கற்பித்து கொடுத்திருக்கிறீர். அற்பமான ஆரம்பம், ஆனால் அந்த அற்பமான ஆரம்பத்தில் பலப்படுத்தி உதவி செய்வதற்கு உடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, அந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போ ஒடுக்கம் வந்தது என்று சொன்னால், சிறு கூட்டமாக இருக்கிற வரைக்கும் ஒடுக்கம் வரலை. ஆண்டவரே எகிப்திற்கு வந்த பொழுது ஒடுக்கம் வரலை, ஆனால் வர வர அவர்கள் பழுகும்போது பெருகும்போது அதை பார்த்த சத்ருவினாலே சும்மா இருக்க முடியலை. ஆசீர்வாதத்தை பார்த்த பொழுது சும்மா இருக்க முடியலை. ஆண்டவரே ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது உண்மை, ஆனால் அந்த நாட்டினுடைய ராஜாவின் எரிச்சலை அவன் சந்தித்தான். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் எங்களுக்கு வருகிற ஒடுக்கத்தை நாங்கள் பார்க்காதபடி, ஒடுக்கத்தின் பாதையில் எங்களை நடத்துகிற சர்வ வல்லவருடைய கண்கள் எங்கள் மேலே இருக்கிறது என்பதை பார்க்க உதவி செய்யும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவன் சாதாரணமாய் இசை வாசித்துக் கொண்டிருந்த போது எந்த பிரச்சனையும் வரவில்லை. தாவீது, ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது ஜனங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொன்ன பொழுது அவனுக்கு பிரச்சனை வந்தது. ஆண்டவரே ஓ ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரே வருகிற நெருக்கங்களை தாவீதை விடுதலையாக்கி அவனுடைய ஒடுக்கம் அவனை ராஜாவாய் மாற்றினதையா. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒடுக்கம் எங்களை சாதாரண மனிதர்களாய் நிறுத்துவதற்கு அல்ல, எங்களை கனமான பாத்திரமாய் கனவான்களாய் நிறுத்துவதற்காகத்தான் நீர் ஒடுக்கத்தை அனுமதிக்கிறீர். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மாமன் முதல்ல என் எலும்பு என் சரீரம் என்று சொன்னவன், ஆனால் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த பொழுது அவனுக்கு முகநாடி வேறுபட்டது. ஆண்டவரே ஆனால் யாக்கோபுக்கு வந்த நெருக்கம் ஆண்டவரே அவனை பூமியின் ஆண்டவரே ஆசீர்வாதம் தாங்க கூடாததா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்தில் இந்த அனுபவம் எங்க வாழ்க்கையில் வரட்டும். நாங்கள் நெருக்கத்தை பாராதபடி நெருக்கத்தின் நடுவில் எங்களை கனம் பண்ணுகிற கர்த்தருடைய கண்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஒரு கிருபை தார். நெருக்கத்தை, பிரச்சனைய, போராட்டத்தை எங்கள் கண்கள் பார்க்காதபடி ஆண்டவருடைய கண்கள் என் மேல இருக்கிறதை பார்க்க என் கர்த்தர் கிருபை தாரும்.
என் கர்த்தர் கிருபை தாரு. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க போகிறீங்க? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாசத்துல எனக்கு ஒடுக்கம் வந்தாலோ, ஆண்டவரே ஒடுக்கத்தின் நடுவில் என்னை நடத்துகிற சர்வ வல்லவருடைய கண்கள் என் மேலே இருக்கிறது. ஆண்டவரே அற்பமான என்னுடைய ஆரம்பத்தை என்னை பலப்படுத்தி எனக்கு உதவி செய்வதற்காகவே, என் குடும்பத்துக்கு உதவி செய்யவே உம்முடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கிறது. அந்த கண்களை மாத்திரம் நான் பார்க்க இந்த மாலை வெளியில் எனக்கு கிருபை தாரும். அந்த சர்வ வல்லவரையே என் கண்கள் நோக்கி இருக்கட்டும். அற்பமான ஆரம்பத்தில் ஒடுக்கம் வருதா? கவலைப்படாத, உன்னை பலப்படுத்தி உதவி செய்ய கர்த்தருடைய கண் உன்மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கண் உன்மேலே இருக்கிறது. அந்த கண் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை பலப்படுத்தி அசாதாரணமான மனிதனாக இந்த உலகத்திற்கு உன்னை காட்டும். அந்த ஒடுக்கத்தின் நடுவே உன்னை உயர்த்தி சாதாரணமான மனிதனாய் அல்ல, கர்த்தருக்காக கிரியை செய்கிற அசாதாரணமான ஜனமாய் தம்முடைய கூட்டத்தை காட்டுவதற்கு கர்த்தர் இந்த ஒடுக்கத்தின் பாதையில் நடத்துகிறார். அன்றைக்கு ஒடுக்கத்தை கொடுத்து கர்த்தர் அவங்கள வெளியே அனுப்பலன்னா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க, அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒடுக்கத்தை அனுமதிப்பதற்கு காரணம், இன்னும் நீ பரிசுத்தத்தில் வளர வேண்டும், இன்னும் ஆண்டவரண்டை நீ நெருங்க வேண்டும், இன்னும் சர்வ வல்லவருடைய மகிமையை நீ பார்க்க வேண்டும், உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக ஒடுக்கத்தின் வழியில் கர்த்தர் உன்னை அனுமதிக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை சீராய் நடத்துவார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் அந்த ஒடுக்கத்தின் பாதையில் கடந்து போனார்களோ அவர்கள் ஒருவரும் கைவிடப்படவில்லை. அவங்களை கர்த்தர் கனவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக நாங்கள் வாழ நினைக்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ நினைக்கும் போது எங்களை ஒடுக்கத்தின் பாதையில் கர்த்தர் நடக்க அனுமதிக்கிறீர். ஏனென்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்காக நியமித்ததை, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் சுதந்திரிப்பதற்காக, கனவான்களாய் கர்த்தர் எங்களை வைப்பதற்காகத்தான் அந்த பாதையின் ஊடே எங்களை நடத்துகிறீர். இப்போ எங்களுக்கு அந்த காரியம் புரியாது, ஆனால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அந்த காரியம் எங்களுக்கு புரியும். ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நெருக்கத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் அதை பார்க்காதபடி ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உம்மையே பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னினியம் ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன்.